ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இறால் வறுவல். அதுவும் இறால நெய்யில வறுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லவே தேவையில்லை, செம்மையா இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இறால் நான் 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். அது வந்து தோல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 350 கிராம்ஸ் தான் வந்தது. இப்போ வந்து நான் டிவைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கத்தி வச்சு பின்னாடி அதோட முதுகு மாதிரி இருக்கையே, அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கருப்பு கலரில் இருக்கிறத எடுத்தலாம். அது வெயின் கிடையாது, அதோட செரிமான தடம் வேணும் அப்படின்னு எடுத்துடலாம், இல்லை அப்படின்னா வச்சுக்கலாம். அது சாப்பிட்றனால எதுவும் ஆகாது. பட் வந்து நமக்கு பிடிக்கிறது இல்லை பார்க்கறதுக்கு, அதனால வந்து எல்லாருமே வந்து க்ளீன் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. நானும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சால்ட் வாட்டரில் வந்து ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொரியண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இதெல்லாமே வீட்டில் அரைச்சது தான். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் போடலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான் அது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், சோளமாவு 1 டேபிள்ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வந்து அந்த ப்ரானில் வந்து ஒட்டணும், அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மிளகாய், நான் இன்றைக்கி 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 1/2 எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், இதை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா வந்து நல்லா கையில் கிளறுங்க, அப்போ தான் மசாலா வந்து எல்லாத்துலேயும் போட்டாகும் ஈவனாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை வந்து ஊற விட்டுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நெய் யூஸ் பண்ணலாம். நல்லா தாராளமாகவே யூஸ் பண்ணலாம், அது நெய்யை வந்து உறிஞ்சிரும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹெல்த் கான்சியஸ் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் போதும். அவ்வளோதான், நல்லா மேரினேட்டான ப்ரானை வந்து ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, சின்ன சைஸ் ப்ரான்னா 3-5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் வேகும், அதுக்குள்ளே வெந்துடும். 3-5 மினிட்ஸ் தான் ஆகும். அதே பெரிய ப்ரான், அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரான்னா வந்து 7-8 மினிட்ஸ் ஆகும். அதுதான் மேக்ஸிமம் டைம், அதனால் ரொம்ப வேக விட வேணாம். ஜஸ்ட் வந்து கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகும், இல்லை அப்படின்னா ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் இருக்குல்ல ஒவ்வொரு சைடு, அதனால் வந்து நல்லா கிளறி விடுங்க. அப்பப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வேக விடாதீங்க, ரொம்ப வேக விட்டால் நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம ரெசிபியே ரெடி ஆயிரும், அவ்வளோதான் தேவைப்படும். 5 நிமிஷம் தான் இதுக்கு தேவைப்படும். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் தனியாக அந்த மசாலா தனியாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கு. இது வந்து ரச சாதத்தோடு சாப்பிட்லாம், இல்லை தனியாக கூட சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது தனியாக சாப்பிடவே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதுதான். நம்மளோட ப்ரான் நெய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறேன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய், ஹாப்பி குக்கிங்.